வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி வீடியோவில் ஒரு துளி கூட ஆயில் யூஸ் பண்ணாமல், வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணாமல் எப்படி லட்டு செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த லட்டு செய்கிறதுக்கு கடலை மாவுக்கு பதிலாக கடலை பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கப்பில் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன்னா 2-3 தடவை கழிஞ்சிடணும். பருப்பு வடைக்கு பருப்பு அரைப்போடலாம், அந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்கக்கூடாது. முழு முழு பருப்பாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடிப்பகுதி கெட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் 1/3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் தான் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த லட்டுக்கே யூஸ் பண்ண போகிறோம். இதை தவிர ஒரு எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நெய் உருகுனதுக்கப்புறமா நம்ம அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அது கூட சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறிட்டே இருக்கும்போது அது நல்லா இந்த பூந்தி இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அடியில் ஒட்டாமல் வரும். இல்லை இந்த மாதிரி பாத்திரம் தான் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே இருக்கிற மாவு மட்டும் தீஞ்சு போகாத அளவுக்கு சிம்லேயே வச்சுட்டு கிளறணும். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சோன்னா ஈஸியாக கரிஞ்சு போயிடும், கலர் மாறிடும், ஆனால் பச்சையாக இருக்கும், வேகாது. ஸோ ரொம்ப சிம்மில், குட்டி அடுப்பில் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி பூந்தி மாதிரி ஆயிரும். நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்கிறவங்க பெட்டர் ஆப்ஷன் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு மாதிரி இந்த பூந்தியை லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி அரைப்போ இல்லை, ஜீரால கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்து போட்டோமோ அதே கப்பில் வெள்ளத்தையும் அளந்துக்கணும். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெள்ளத்தை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட்டி கட்டியாகவும் உடச்சி வச்சுக்கலாம், பட் துருவுனா ஈஸியாக கரைஞ்சிரும்ங்கிறதுக்காக நான் துருவி வச்சுருக்கேன். அதில் 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. பாகு ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இனியா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா நொர நொறையாக வந்ததுக்கப்புறமா அதோட பதத்தை செக் பண்ணுங்கள். 1 கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும் கையில் தொடும்போது. இதுதான் கரெக்டான பதம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே கொட்டி நல்லா கிளறிட்டே இருக்கணும். மாவை கையில் எடுத்து லட்டாக பிடிக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி லட்டும் நல்லா இருக்காது, அது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடையாது. நல்லா கெட்டியாக வரைக்கும் கிளறி எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கல்கண்டு, இத்தினோண்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைகுறையாக தட்டி வச்சுக்கோங்க. நான் ஏலக்காய் வந்து அப்படியே போட மாட்டேன், அந்த தோலை எடுத்துருவேன். ஏன்னா அது லட்டு சாப்பிடும்போது எனக்கு அது வாய்க்கு வந்துச்சுன்னா பிடிக்காது. முந்திரி திராட்சையை நல்லா தாளித்து உள்ளே கொட்டுறதுக்கு 1/2 ஸ்பூன் நெய் ஹீட் பண்ணி உள்ளே முந்திரி போட்டு அது கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறமா திராட்சையும் போட்டு 2 கலக்கு கலக்கி எடுத்து அந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸை அதில் வந்து கொட்டிடணும். அந்த இடித்து வச்ச கல்கண்டு பச்சை கற்பூரம் மிக்ஸையும் இதுக்குள்ளே கொட்டி லட்டும் எந்த சைஸில் உருண்டை பிடிப்போமோ அந்த சைஸில் உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதாங்க நம்மளோட ஆயில் ஃப்ரீ லட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 63% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.